நிறைய பேருக்கு பார்த்தீங்கன்னா இந்த கண்ணு கீழே கருவளையம் இருக்கு இல்லையா, அது ஒரு பெரிய இஷ்யூவாக இருக்கும். அதனாலேயே அவங்களுக்கு கான்ஃபிடென்ஸ் இருக்காது, ரொம்ப ஃபீல் பண்ணுவாங்க. இதுக்கு என்ன தான் சொல்யூஷன், டயட்டில் ஏதாவது பண்ணலாமா, அதை பற்றி தான் இன்றைக்கி டிஸ்கஸ் பண்ண போகிறோம். ஓகே, ஸோ அண்டர் ஐ சர்க்கிள்ஸ் ஆர் டார்க் சர்க்கிள்ஸ் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா, அது எதனால் வருது அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு அந்த ப்ராப்ளம் இருக்குது. நான் என்னோடய ஃப்ரெண்ட்ஸ்கிட்ட கேட்டிருக்கேன், டாக்டர்ஸை போய் பார்த்துருக்கேன். ஸோ அவங்க என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, இந்த ஸ்கின் வந்து இட்ஸ் லைக் ரியலி தின், அண்ட் ஓவர் அ பீரியட் ஆஃப் டைம் ஆஸ் யூ ஏஜ் த ஃபேட் கம்ஸ் டவுன் அண்ட் இங்கே ஒரு டிப்ரெஷன் மாதிரி ஃபார்ம் ஆயிரும். ஓகே, ஸோ திஸ் ஏ கோ ஹெட் யூஸ் அ கன்சீலர், இல்லைனா தே ஹவ் டெஃபினெட்லி கிவன் அ லாட் ஆஃப் க்ரீம்ஸ், அது யூஸ் பண்ணலாம். ஆர் சம்டைம்ஸ் இங்கே ஃபில்லர்ஸ் ஏதாவது யூஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஆப்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்க. நான் எதுவும் பண்ணதில்லை, ஐ எம் ஆக்சுவலி யூஸிங் அ கன்சீலர், ஐம் பீங் வெரி ஆனஸ்ட் வித் யூ. ஓகே, ஸோ பேசிக்காக ப்ராப்ளம் என்னவாக இருக்கும் அப்படின்னு வந்து நியூட்ரிஷன் ஆங்கிளில் அனலைஸ் பண்ணோம் அப்படின்னா, டெஃபினட்டாக யூ ஹாவ் டு ஸ்லீப் வெல். Good night sleep is very, very important. And then a lot of exposure to phone as well as laptop. அதெல்லாம் பண்ணி பார்த்தீங்கன்னா ரொம்ப ஐ ஸ்ட்ரெயின் இருக்கும். ஐ திங்க் தட் இஸ் சம்திங் தட் வீ கேன் அவாய்ட். ஓகேங்களா, தட் இஸ் ஒன். அடுத்து வந்து நிறைய தண்ணி குடிக்கணும். தண்ணிங்கிறது ரொம்பவும் இம்பார்ட்டண்ட். ஏன்னா நிறைய பேர் போதிய அளவுக்கு குடிக்கிறது இல்லை. நம்ம ஒர்க் பண்ணுற இடங்களில் வந்து ஏசி இருக்கிறனாலையும், காரில் ஏசி இருக்கும், இல்லை தண்ணி குடிக்க மறந்துடுறோம், சில பேருக்கு தண்ணி குடிக்க பிடிக்கல. ஸோ ஏதாவது ஒரு ரீசன் இருக்கலாம், ஒன் ஆஃப் தோஸ், பட் மேக் ஷுர் தட் யூ ட்ரிங்க் அடிக்வேட் வாட்டர். ஏன்னா தண்ணி கரெக்டாக நிறைய குடித்தோம்னா அது வந்து ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். இந்த கண்ணு கீழே இருக்கிற பஃபினஸ் கூட நல்லா குறைஞ்சிரும். ஸோ அதை நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். ஸோ நிறைய மோர் குடிக்கலாம் சம்மர் டைமில். ஸோ ப்ராப்ளி பை ஃபெப்ரவரி மார்ச் ஆன்வர்ட்ஸ் யூ கேன் ஸ்டார்ட் ட்ரிங்கிங் நிறைய மோர் குடிக்கலாம். ஆனால் இப்போ வின்டர் சீசன் அந்த மாதிரி இருக்கும்போது ரசம் நிறைய எடுத்துக்கோங்க. வார்ம் வாட்டரில் நீங்கள் வந்து ஹனி, அதுக்கப்புறம் கொஞ்சம் லெமன் ஜூஸ், அப்புறம் கொஞ்சம் சினமன் பவுடர், இந்த மாதிரியான லிக்விட்ஸ் எடுத்துக்கலாம். இன்ஃபியூஸ்ட் வாட்டர்னு சொல்லுவோம் இல்லையா, புதினா, கொத்தமல்லி, துளசி இலை, இதெல்லாம் தண்ணியில் வந்து போட்டு வச்சுட்டு அந்த தண்ணியை நீங்கள் குடிச்சிட்டே இருக்கலாம். வெள்ளரிக்காய் நல்லது, அதை சாப்பிடலாம். நீர் இருக்கிற காய்கறிகள் நீங்கள் டெஃபினட்டாக எடுத்துக்கலாம். ஓகே, அண்ட் அஃப்கோர்ஸ் டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் டீ. இப்போ க்ரீன் டீ அதெல்லாம் நம்ம எடுத்துக்கிறோம் இல்லையா, எந்த அளவுக்கு அது நல்லது, ஆன்டி ஆக்சிடென்ட்ஸ் நிறைய இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நிறைய கேள்விப்பட்டிருக்கோம். ஸோ நீங்கள் க்ரீன் டீயுமே ஒரு நாளைக்கு டெஃபினட்டாக 2 கப்ஸ் நீங்கள் சாப்பிடலாம். இதை தவிர்த்து ஜீரா வாட்டர், இல்லைன்னா ஓமம், ஜீரகம், பெருஞ்சீரகம், இதை துளசி இலை, இது எல்லாத்தையும் போட்டு கொதிக்க வச்சுட்டு அந்த தண்ணியை நீங்கள் சிப் பண்ணிகிட்டே இருக்கலாம். ஸோ பிளெயின் வாட்டர் பிடிக்காதவங்க இந்த மாதிரி ஃப்ளேவர்ட் இந்த ஸ்பைசஸ் இல்லை ஹர்ப்ஸ் எல்லாம் இருக்கிற வாட்டர் வந்து ரொம்ப விரும்பி குடிப்பாங்க. ஸோ நீங்கள் டெஃபினட்டாக இதை ட்ரை பண்ணலாம். ஸோ அரவுண்ட் 3 லிட்டர்ஸ் நீங்கள் லிக்விட்ஸ் எடுத்துக்கிட்டிங்கன்னா ரொம்ப நல்லாயிருக்கும். அடுத்து வந்து ஸ்லீப்புன்னு சொன்னேன், அது தவிர்த்து ஜெனட்டிக்ஸ் ஆல்சோ. ஸோ நம்ம வந்து ஃபேமிலியிலேயே வந்து சில பேருக்கு வந்து கண் இந்த மாதிரி ரொம்ப டார்க் சர்க்கிள்ஸ் வர மாதிரி இருந்துச்சுன்னா டெஃபினட்டாக நீங்கள் வந்து காஸ்மெட்டாலஜிஸ்ட் இல்லை டெர்மட்டாலஜிஸ்ட் பார்த்து அதுக்கு எந்த விதமான பண்ணணுமோ, என்ன மெஷர்ஸ் எடுக்கணுமோ அதை எடுத்துக்கோங்க. தட் இஸ் ஒன். நெக்ஸ்ட் திங் இஸ் ஆல்கஹால் அண்ட் கெஃபீன். சில பேர் நிறைய காஃபி குடிப்பாங்க, ஒரு நாளைக்கு 4-5 கப்பு காஃபி குடிப்பாங்க. ஸோ அது டெஃபினட்டாக தவிர்க்க வேண்டிய ஒரு விஷயம். அடுத்து வந்து ஆல்கஹால் இன்டேக்கும் ரொம்ப நல்லது கிடையாதுங்க. நிறைய வாட்டர் ரிட்டென்ஷன், பஃபினஸ், ஃபேஸ் எல்லாமே ரொம்ப ஊதி போயிருக்கும். ஸோ அதை அவாய்ட் பண்ணுறது ரொம்பவும் அவசியம். இதையும் வந்து ஞாபகத்தில் வச்சுக்கோங்க. அப்புறம் டூ மச் ஆஃப் சால்ட், எக்ஸஸ் சால்ட் எடுத்தாலும் நிறைய பஃபினஸ் இருக்கும். ஸோ ட்ரை டு அவாய்ட் தட், தட் இஸ் இம்பார்ட்டன்ட். அடுத்து பிளட் சர்க்குலேஷன் இஸ் ரியலி இம்பார்ட்டன்ட். த மெயின் திங் இஸ் இப்போ இந்த ஸ்கின்னுக்கு, இது இந்த ஸ்கின் வந்து தின் ஆகிட்டே இருக்கும். ஸோ அது கீழே இருக்கிற அந்த வெயின்ஸ் எல்லாம் அப்படி தெரிய ஆரம்பிக்கும். தட்ஸ் த பிகஸ்ட் இஷ்யூ இல்லையா. ஸோ பிளட் சர்க்குலேஷன் பேசிக்கலி இஸ் இம்பார்ட்டன்ட். ப்ளஸ் நிறைய ஆன்டி ஆக்சிடென்ட் ரிச் ஃபுட் ஸ்டப்ஸ் எடுத்துக்கிட்டிங்கன்னா இட் இஸ் லைக் வெரி ஹெல்ப்ஃபுல். ஸோ ஃப்ரம் விதின், உள்ளே நம்ம என்ன ஹெல்த்தியான ஃபுட்டு சாப்பிட்டா என்னெல்லாம் வந்து ப்ரிவெண்ட் பண்ண முடியுமோ, இல்லை அட்லீஸ்ட் ஃபர்தர் டேமேஜை குறைக்கலாம், அதுக்குள்ள வழி தான் நான் சொல்லிகிட்ருக்கேன். ஸோ நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா வைட்டமின் சி ரிச் ஃபுட்ஸ் எடுத்துக்கலாம், அதுவுமே ஆன்டி ஆக்சிடென்ட். ஸோ எதெல்லாம் புளிப்பாக இருக்குது, ஸோ சவ ஃப்ரூட்ஸ் நீங்கள் பார்த்தீங்கன்னா லெமன், அதுக்கப்புறம் மூசம்பி, அதாவது ஸ்வீட் லைம் சொல்லுவோம் இல்லையா அது, அதுக்கப்புறம் கமலா ஆரஞ்சஸ். ஸோ அது ரெகுலராக எடுத்துக்கலாம். டெய்லி ஒரு நெல்லிக்காய் எடுத்துக்கோங்க, ஜூஸாக எடுத்துக்கோங்க, இல்லை நெல்லிக்காய் வந்து நீங்கள் சாலட் சாப்பிட்றீங்கன்னா நல்ல துருவி அதில் சேர்த்து அப்படியே சாப்பிட்லாம். தட் இஸ் ஆல்சோ ரியலி குட் ஃபார் ஹெல்த். அப்புறம் தக்காளி ரொம்ப நல்லது. தக்காளியில் உங்களுக்கு வைட்டமின் சி மட்டும் இல்லைங்க, உங்களுக்கு லைகோபீனும் இருக்குது, அதுவும் ஒரு நல்ல ஆன்டி ஆக்சிடென்ட். ஸோ அந்த ரெட் கலர் பிக்மெண்ட் இருக்கு இல்லையா, அது பேர் தான் லைகோபீன். ஸோ அந்த ரெட் கலர் பிக்மெண்ட் இருக்கிற என்னென்ன ஃப்ரூட்ஸ் இருக்குன்னு பார்த்தீங்கன்னா வாட்டர் மெலன் இருக்குது, பாமகிரானேட் இருக்குது. ஸோ இந்த அப்புறம் தக்காளி வந்து நாட்டு தக்காளி யூஸ் பண்ணுங்கள், அது ஜூஸ் போட்டு குடிக்கலாம், இல்லை நீங்கள் சூப்பாக கூட பண்ணி சாப்பிடலாம். ஓகே, ஸோ டெய்லி ஒரு மாதுளம்பழம் சாப்பிடுங்க. அதுக்கப்புறம் தக்காளி வீட்டில் எப்போதுமே இருக்கும். ஸோ அது 2-3 எடுத்து நீங்கள் ஜூஸ் அடித்து அதில் சால்ட் அண்ட் பெப்பருக்கு போட்டு கூட நீங்கள் சாப்பிட்லாம், இல்லைனா சூப்பாக பண்ணி குடிச்சுக்கோங்க. நெக்ஸ்ட் வந்து பர்பிள் கலர்.
பர்பிள் கலர் பிக்மெண்ட் எதுலலாம் இருக்குன்னு பாருங்கள். நாவல் பழத்தில் இருக்குது, பர்பிள் கேபேஜில் இருக்குது, கத்திரிக்காயில் இருக்குது. அப்போது ஸோ இந்த வயலட் கலர் எதுலலாம் இருக்கும், சில பேர் வந்து ப்ளூபெரிஸ் வாங்கி சாப்பிடுவாங்க. ஸோ அதுவுமே அந்த பிக்மெண்ட்டுக்காக, அந்த ஆன்டி ஆக்சிடென்ட் ப்ராப்பர்ட்டிஸ் ஜாஸ்திங்கிறதுனால தட் இஸ் ஆல்சோ வெரி பெனிஃபிஷியல். ஸோ நீங்கள் அந்த மாதிரி நிறைய குவாலிட்டி இந்த மாதிரி கலர்ஃபுல் ஃப்ரூட்ஸ் அண்ட் வெஜிடபிள்ஸ் உங்கள் டயட்டுக்கு கொண்டு வாங்க. அதுக்கப்புறம் இருக்கவே இருக்குது கேரோட்டீன்ஸ், அதாவது வைட்டமின் ஏ சத்து நிறைய இருக்கிறது வந்து பீட்டா கேரோட்டின் அப்படின்னு சொல்லுவோம், ரெட்டினால்னு சொல்லுவோம். ஸோ நீங்கள் வந்து கிரீன் லீஃபி வெஜிடபிள்ஸ், அதுக்கப்புறம் டீப் எல்லோ, அதுக்கப்புறம் ரெட் கலர், இந்த மாதிரி டிஃப்ரெண்ட் ஸ்ட்ராங் பிக்மெண்டட் வெஜிடபிள்ஸ் அண்ட் ஃப்ரூட்ஸை யூஸ் பண்ணுங்கள். ஸோ அப்படி பார்த்தோம்னா பப்பாளி ரொம்ப நல்லது, ஓகே, வாட்டர்மெலன் இது ரொம்பவும் நல்லது, அதுக்கப்புறம் ப்ளம்ஸ். இப்போ ஊட்டியிலேருந்துலாம் நீங்கள் இப்போ வெக்கேஷனுக்குலாம் போனீங்கன்னா வாங்கிட்டு வருவீங்க இல்லையா, ஸோ ப்ளம்ஸ் ஆர் ரியலி குட். கேரட்ஸ் நல்லது, பீட்ரூட்ஸ் நல்லது, இதெல்லாம் ரொம்ப பிரைட்லி கலர்ட். அப்புறம் புதினா, கொத்தமல்லி, துளசி இலை, இந்த மாதிரி ஹர்ப்ஸ் நிறைய யூஸ் பண்ணுங்கள். கீரை, கீரையை வந்து ரெட் கலரில் கூட கீரை வருது இல்லையா, ஸோ அந்த மாதிரி டிஃப்ரெண்ட் வெரைட்டிஸ் யூஸ் பண்ணுங்கள். முருங்கைக்கீரை வீக்லி ஒன்ஸ் டெஃபினட்டாக எடுத்துக்கோங்க, அவ்வளோ நல்லது. ஸோ அதை மிஸ் பண்ணிட்டாதீங்க. ஸோ இது மாதிரி கலர்ஃபுல்லாக டெய்லி 5 கலரை வந்து உங்கள் பிளேட்டுக்கு கொண்டு வந்துடுங்க. எப்படியாவது ஃப்ரூட்ஸ் வெஜிடபிள்ஸ் எல்லாத்தையும் கம்பைன் பண்ணி ட்ரை டு ஹேவ் 5 டிஃப்ரெண்ட் கலர்ஸ் எவ்ரி டே, மேக்ஸ் அ பிக் டிஃப்ரென்ஸ். அண்ட் எலுமிச்சம்பழம், நெல்லிக்காய், இதை வந்து டெய்லியுமே இன்க்ளூட் பண்ணிக்கோங்க. ஸோ வைட்டமின்ஸ் ஏ, சி அண்ட் இ, இதெல்லாம் வந்து ஆன்டி ஆக்சிடென்ட் ப்ராப்பர்ட்டிஸ் ரொம்ப ஜாஸ்தி. ஸோ அதனால தான் எடுத்துக்க சொல்கிறேன். அப்புறமா ஸ்பிருலினான்னு சொல்லிட்டு ஒன்று இருக்கும், கண்டிப்பாக நீங்கள் வந்து கேள்விப்பட்டிருப்பீங்க. ஸ்பிருலினா பவுடர் கிடைக்குது, கேப்சியூல்ஸ் கிடைக்குது, இது வந்து ப்ளூ க்ரீன் ஆல்கே, ஓகே. ஸோ இந்த கடல் பாசி அந்த மாதிரிலாம் இருக்கு இல்லையா, அது வந்து பாசின்னு சொல்லுவோம். ஸோ டேங்க்லாம் க்ளீன் பண்ணலாம், அந்த க்ரீன் கலர் க்ரோத் இருக்கும் இல்லையா, ஸோ இட்ஸ் ஆக்சுவலி ஆல்கே. ஆனால் இதெல்லாம் வந்து ரொம்ப ஹைஜீனிக் கண்டிஷன்ஸில் இதை வந்து க்ரோ பண்ணி இந்த எக்ஸ்போர்ட் குவாலிட்டி ஸ்பிருலினாலாம் இந்தியாவிலேருந்தே நிறைய நல்ல கம்பெனிஸ் இருக்குது. ஸோ அவங்களோட ப்ராடக்ட்ஸ் நீங்கள் வாங்கி சாப்பிட்லாம். அண்ட் ஸ்பிருலினா வந்து கேப்சூல் ஃபார்மில் எடுக்கிறதா கூட இட் இஸ் ரியலி குட். அதை குடிச்சிட்டு ஒரு டம்ளர் மோர் குடிச்சிருங்க, இட்ஸ் ரியலி குட் ஃபார் ஹெல்த். அதில் இருக்கிற அயன் வந்து இட்ஸ் மோர் ஈஸிலி பயோ அவைலபிள், ப்ளஸ் அதில் பீட்டா கேரட்டின் சத்தும் நிறைய இருக்குது. ஸோ உங்களுக்கு ஓவரால் ஆன்டி ஆக்சிடென்ட் வந்து பூஸ்டப் ஆகும், அண்ட் இட்ஸ் வெரி குட் ஃபார் ஹெல்த். அப்புறம் எல்லோ கலர் அந்த பம்கின் இருக்கு இல்லையா, பூசணிக்கான்னு சொல்லுவோம் இல்லையா, அதுவுமே ரொம்ப நல்லது. நீங்கள் சாம்பாரில் போடுங்க, இல்லைனா இப்போ கேரளா ஸ்டைல் எரிசேரின்னு ஒன்று பண்ணுவாங்க, தட் இஸ் ஆல்சோ ரியலி குட். ஸோ அந்த எல்லோ கலர் பம்கினில் சூப்ஸ் கூட நீங்கள் பண்ணி சாப்பிட்லாம். அந்த டீப் ஆரஞ்ச் எல்லோ பிக்மெண்ட் இருக்கனாலையும் அது வந்து ஆன்டி ஆக்சிடென்ட் ரிச் அப்படிங்கிறது, அண்ட் இட்ஸ் ரியலி குட் ஃபார் த ஸ்கின். இதை தவிர்த்து எக்ஸசைஸ், யோகா பண்ணலாம். ஏன்னா இப்போ சர்வங்காசனெல்லாம் பண்ணுறாங்களே, ஹெட் ஸ்டாண்ட்ஸ், ஸோ உங்களுக்கு பிளட் சர்க்குலேஷன் கம்ப்ளீட்டாக ஹெட்டுக்குமே போகும், இட்ஸ் லைக் ரியலி குட். அண்ட் அட் த சேம் டைம் ரெகுலர் எக்ஸசைஸ், ஃப்ரெஷ் ஏர், சன்லைட், ஸோ வெளியில் போய் ஒரு பிரிஸ்க் வாக், சைக்கிளிங் அந்த மாதிரி ஏதாவது ஒன்று பண்ணுங்கள். நிறைய ஃப்ரெஷ் ஏர் உங்களுக்கு கிடச்சிதுன்னா தட் இஸ் ஆல்சோ ரியலி குட், ஆக்சிஜனேஷன் ப்ராசஸ்க்கு இட்ஸ் லைக் ரியலி ஹெல்ப்ஃபுல். ஸோ அதையுமே ட்ரை பண்ணுங்கள். இதெல்லாம் பண்ணியும் எதுவும் ஒர்க் அவுட் ஆகலைன்னா கண்டிப்பாக நீங்கள் வந்து டெர்மட்டாலஜிஸ்ட் போய் பாருங்கள், அவங்க ஏதாவது உங்களுக்கு வேறு ஏதாவது டிப்ஸ் கொடுக்கலாம், இல்லை வேறு ஏதாவது ட்ரீட்மெண்ட் மொடாலிட்டிஸ் உங்களுக்கு சஜஸ்ட் பண்ணலாம். ஸோ இந்த டிப்ஸை நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். ஹோப் யூ ஃபைண்ட் இட் யூஸ்ஃபுல். ஏஷியாவில் தமிழ் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், அண்ட் இந்த லிங்க்கை உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்கிட்டையும் ஃபேமிலிஸ்கிட்டையும் ஷேர் பண்ணுங்கள். கண்டிப்பாக இது மாதிரி யூஸ்ஃபுல்லான டிப்ஸோடு திரும்பி உங்களை பார்க்குறேன். அண்டில் தென், சைனிங் ஆஃப், ஷைனிங்.